Hallelujah, 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 hallelujah. Ome nangal stotrikrom, ome nangal stotrikrom, ome thudikrom, ome thudikrom, ome pochikrom. Appa ome nangal indha vela varavekrom raja, ome nangal varavekrom thagappane. Engal mathiyile irukkumbade nangal kekkrom thagappane. Engaloda kuda pesiyumbade nangal kekkrom raja. Appa omude prasannathai nangal unarathakka appa engalude irudhaiye nangal thirandu kodukka devan thaame. Ovvorthrodum indha vela idaipadumbade jebikrom. Ovvorthrayum thagathipaduthumbade jebikrom. Ovvorthrayum omude rathathaal Oh,
Oh,
Pillai,
Kiruba, 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 Kiruba.
Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Amen. Thank you, Jesus. Thank you, Father. Oh, Lord, for your name.
Thank you.
மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளிலே காலை வேளையிலே உங்களோடு கூட வந்து உங்கள் சமூகத்திலே உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க துதிக்க ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. முடிந்த அளவுக்கு ஜூம்ல இருக்கிற எல்லாரும் தயவு செய்து நீங்கள் உங்களுடைய முகத்தை காமிக்குமாறு அன்போடு கேட்கிறேன். வாரத்துக்கு ஒரு முறையாவது உங்களை பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன். பிரைஸலார், கர்த்தர் நல்லவர். அநேக சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. பிரைஸலார், கர்த்தர் நல்லவர். தேவன் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது. பிரைஸலார், ஆமென், ஸ்தோத்திரம். இது ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு இந்த லாக்டவுன் நாட்கள்லையும் ஜூம் மூலமாக தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற வெளியில் இருக்கிற எல்லாரையும்
சந்திக்க கர்த்தர் உதவி செய்து இருக்கிறார் பிரைஸ் தி லார்ட் ஹalleluya சவுண்ட் வரலனா உங்களுடைய ஆடியோவை நீங்க ஆன் பண்ணுங்க சவுண்ட் வரும் பிரைஸ் காட் ஒருவேளை சரியாக சத்தம் கேட்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் தெரிவிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக கடந்த நாட்களிலே தேவன் நம்மை கனிமணி போல காத்தார் இந்த கொரோனா பேண்டமிக் சிச்சுவேஷன்லையும் தேவன் நம்மளை காத்து வாழ்நடத்தமைக்காய் அந்த கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் நீங்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன் கடந்த நாட்களிலே சில பேர் நம்முடைய சபையிலும் நம்முடைய நண்பர்களும் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டார்கள் தேவன் அற்புதமாய் அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தார் அதற்காய் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சில போதகர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு ஒரு நாள் நிச்சயமாய் நாம் அவர்களை சந்திப்போம் என்று சொல்லி ப்ரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா அது 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரத்திலே கடைசி பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம் ஆகவே அந்த வார்த்தைகளாலே நாம் ஒருவரை ஒருவர் தேற்ற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக தேவ நாமம் மகிமையடையட்டும் இப்பொழுதும் சாட்சியின் நேரம் சாட்சி இருப்பவர்கள் உங்களுடைய ஜூம்ல நீங்க சத்தமாக நீங்க அந்த ஆடியோ அன்மியூட் பண்ணிட்டு சத்தமாக சாட்சி சொன்னீங்கன்னா இங்கே எங்களுக்கும் கேட்கும் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் கேட்கும் மதியத்துக்கு மேலே யூடியூப்லேயும் நாம் அதை என்ன செய்வோம் அதை நம்ம டெலிகாஸ்ட் பண்ண இருக்கிறோம் ப்ராட்காஸ்ட் பண்ண இருக்கிறோம் ஆகவே சாட்சி இருப்பவர்கள் சத்தமாக உங்களுடைய சாட்சியை சொல்லுமாறு நாங்கள் கத்திருக்கோம் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம் ப்ரைஸ்லா சத்தமாய் சொல்லுங்கள் அன்மியூட் பண்ணிட்டு ட்ரை பண்றாங்க சரியாதான போல இருக்கு பரவாயில்லை நீங்கள் வருகிற நாட்களிலே முன்கூட்டியே நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்க சார்பிலையும் நான் அந்த சாட்சியை மற்ற இடத்துல பகிர்ந்து கொள்வேன் கடந்த நாட்களிலே ஊழியங்களிலே தேவனுடைய கடமை இருந்தது கவுன்சிலிங் மினிஸ்ட்ரியில் ஒவ்வொரு புதன்கிழமையும் பாஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட 80 பேர் தமிழ்நாட்டிலிருந்து கலந்து கொள்கிறார்கள் குடும்பமாக ஒரு 60 பேர் மேற்பட்டவர்கள் குடும்பமாகவும் அதில் கலந்து கொள்கிறார்கள் ஆக மொத்தத்தில் ஒரு 120 to 130 பார்ட்டிசிபென்ட்ஸாக தான் எவ்ரி வெட்னஸ்டே அந்த கவுன்சிலிங் ட்ரைனிங்காக இந்த பர்சனல் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுமாறு சபையாரை அன்போடு கேட்கிறேன் ஒவ்வொரு புதன்கிழமையும் நடக்கிறது அதை ஞாபகத்தில் வைத்து ஜெபித்துக் கொள்ளுங்கள் அது இல்லாமல் சில சபைகளிலே அவர்களுடைய மாலை கூட்டங்களிலே கர்த்தருடைய வார்த்தையையும் ஆலோசனையும் கொடுக்க தேவன் உதவி செய்தார் கடந்த நாட்களிலே அதற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த லாக்டவுன் நாட்களில் பிஸியாக கர்த்தரை வைத்திருக்கிறார் ஜெபத்திலும் ஊழியத்திலும் அதற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தர் நாமும் மகிமை அடைவதாக அதோடு கூட இன்று ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணியிலிருந்து 6:30 வரைக்கும் ஜஸ்ட் 1.5 hours 1.5 மணி நேரம் ஒவ்வொரு டாப்பிக்காக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் கடந்த 3 வாரங்களில் பர்சனல் எஃபெக்டிவ்னஸ் குறித்து டிஸ்கஸ் பண்ண கர்த்தர் உதவி செய்தார் இன்னைக்கு நாளில் எமோஷனல் மேனேஜ்மெண்ட் குறித்து பேசியிருக்கின்றோம் இது முக்கியமாக திருமணமானவர்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் கணவன் மனைவியாக புதிதாக திருமணமானவர்கள் இருந்து 5 வருடம் 10 வருடம் 20 வருடம் ஆயிருந்தாலும் சரி நீங்கள் கணவனும் மனைவியுமாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுமாறு உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகின்றோம் நம் சபையார் தயவு செய்து அந்த நிகழ்ச்சிக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்கிறோம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதுக்குன்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கிறோம் பர்சனல் எஃபெக்டிவ்னஸ் குரூப்னே அதுக்கு பேர் அதில் இணைக்கப்படு அநேக சபையார் அதில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நாங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணுறோம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது நம்முடைய சபை விசுவாச சகோதர சகோதரிகளும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்கிறோம் த டாபிக் இஸ் எமோஷனல் மேனேஜ்மெண்ட் நமக்கு நம்ம சபையில் இருக்கிறவர்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு சப்ஜெக்ட் தான் இருந்தாலும் நீங்கள் அங்கே வரும்பொழுது மற்றவர்களோடு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நன்றாக இருக்கும் ஆகவே இதில் கலந்து கொள்ளுமாறு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் மற்றவங்களுடைய நண்பர்களை நீங்கள் இதை இணைக்க முடியும் நன்றாக கவனியுங்கள் இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்முடைய சகோதரர்களுக்கு தெரிவிக்க வேண்டும்
नमे नुके वर्क स्ट्रेस अधिक वर्क फ्रम होम वेलेटकूट पाती वंदर आफ्टरनून लंच ब्रेक क्या रिलेक्स पड़ी के रिलेक्स पड़ी के मुड़ाम सब सहोद सहोद मारम का एट मणि की लागिन पड़ रहा नईट पन्न मणि वरी वर्क अब स्ट्रेस हव टू मैनेज अभी कुछ एमोशनल मैनेजमेंट नाम डिस्कस पड़ा अमान सब्जेक्ट कतोत्र एमोशनल मैनेजमेंट सब्जेक्ट कट तक कड़ा ना रिसर्च पड़े सोलोकूट अनेक अेर पड़क ट्रेनिंग कोल अमेरिया सभी ऊड़क अब प्रयोजन चलि अमेरिका अंपोड़ कलूंग जूम लिंक अट्ठे अब सेपरेट लिंक अिंक आगे कल ना उत्साहपे नम्बे 24 hours prayer देवन के ना नंबर से 24 hours chain prayer எல்லாரும் அதில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக நன்றி கிட்டத்தட்ட 28 பேர் அந்த ஒரு மணி நேரம் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன் ஜெபிக்க முடியாதவர்கள் என்னிடத்தில் அந்த நேரத்தில் எனக்கு முடியல வேற ஒர்க் இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட் நாங்கள் அந்த நேரத்தில் ஜெபிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அல்லது வேறு யாரையாவது அதை நியமிக்கவும் தயாராக இருக்கிறோம் அதில் மனதில் வைத்து ஜெபியுங்கள் ஒவ்வொரு இரவும் 9-10 கான்ஃபரன்ஸ் கால் ப்ரேயர் அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன் அதிலும் கலந்து கொள்ளுமாறு அவங்க நான் உற்சாகப்படுத்துகிறோம் பிரைஸ் தி லார்ட் ஹalleluya கர்த்தர் நல்லவர் அதே போல இந்த லாக்டவுன் நாட்களிலே நாம் அநேகருக்கு உதவி செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் அதற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இன்னும் அநேகருக்கு உதவி செய்ய வேண்டியது இருக்கிறது மிஷன் மிஷனரிகளுக்கு உதவி செய்ய வேண்டியது இருக்கிறது இங்கே இருக்கிற மாஸ்டர்ஸ் அநேகருக்கு நாம் உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த சூழ்நிலையிலே விசுவாச குடும்பங்களுக்கு உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் अवक्रवरियम कतर आशीर्वदिपार इनमें वेबल मन नियमित कार्य देवन के से उत्साहप्रोम सभी सीन सभाल कतर अमेरिका देवन के ना नंबर सेल्सा अलोया देव नव कृप नमोपेल नाम वाल नाम अनेवर इंडे कण मूड़ नाम और पाड़ पाव பாடலை பாடும்போது கர்த்தருக்கென்று நம்முடைய காணிக்கை தசம பாகம் பொருத்தனை காணிக்கைகள் மிஷன் காணிக்கைகள் மற்றும் ஏழைகளுக்கு உதவி செய்கிறதான காரியங்கள் பாஸ்டர்ஸ்களுக்கு உதவி செய்கிறதான காரியங்கள் எல்லாவற்றையும் மனதில் நியமித்ததை உற்சாகத்தோடு கொடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக பாடலை பாடும்பொழுது நாம் அதை செலுத்துவோம் இந்த இடத்துல நம்முடைய கூகுள் பே நம்பர் இருக்கிறது இல்லாதவர்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் நாங்கள் எதையும் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறது கிடையாது நீங்கள் இடத்துல கேட்டீர்கள் என்று சொன்னால் நாங்கள் உங்களுக்கு அதை அனுப்பி வைப்போம் நம்ம சபை மக்கள் சபையுடைய சகோதர சகோதரிகளுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் அதை உற்சாகமாக நீங்கள் உங்கள் பங்கை செலுத்துமாறு அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தர் நாமம் மகிமை அடைவதாக பிரைஸ் தி லார்ட் எல்லா
கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் அதிசயமானவர், நீர் அற்புதமானவர், நீர் ஆலோசனை கர்த்தர். அதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகள் படைத்ததான காணிக்கை தசமபாகங்களை அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 1000 மடங்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ திருப்பி தரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, நீ கொடுத்ததிலிருந்து ஒரு பகுதியை உமக்கு கொடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்தமைக்காய் நன்றி கர்த்தாவே. அப்பா, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல பிரியமாய் இருக்கிறதற்காய் நன்றி ராஜா. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தரவரை ஆசீர்வதித்தான், 100 மடங்கு பலனடைந்தா என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே. பலன் கொடுக்கிற தேவன், இந்த நாட்டிலே பலனை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, பிள்ளைகளுக்கு 1000 மடங்கு நீ திருப்பி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி இதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தில் எல்லா நாச மோசங்களுக்கும் விலக்கி காப்பீராக, அனாவசிய செலவுகளுக்கு விலக்கி காப்பீராக, குடும்பத்தை வேலி அடைக்கும் முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன் அரங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று வசனத்தின் பையாய் வருகிறோம் கர்த்தாவே. ஒரு சமாதானத்தை, ஒரு சுகத்தை நீ கட்டளையிடும் முடியாது ஜெபிக்கிறோம். தேவ கரத்திலே கொடுக்கிறோம். ஹாலேலூயா. பொறுப்படுத்திக்கொள்ளும், பொறுப்படுத்திக்கொள்ளும். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோட பேசும், வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். தேவ வார்த்தையை கொண்டு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவன் நலப்பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவன் நமக்கு நல்லவராக இருந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிற கிருபைக்காய் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதத்திலும் நம்முடைய வாக்கு தத்துவம், ஆண்டவர் ஒரு அருமையான வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்கு தத்துவத்தை மையமாக வைத்து நாம் இந்த நாட்டிலே சில காரியங்களை தியானிக்க இருக்கின்றோம். கர்த்தர் கொடுத்த வார்த்தை சகரியாவின் புஸ்தகம் 4:7 யாராவது ஒருவர் வாசிக்குமாறு அன்போடு உங்களை கேட்கிறேன். சகரியா chapter 4:7. ஒரு ஒரு நிமிஷம் கொஞ்சம் கேங்க. தமிழில் இங்கே வாசிக்கிறாங்க. ஜூமில் இருக்கிறவங்க யாராவது அன்மியூட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது இங்கிலீஷில் வாசிக்குமாறு கேட்கிறேன். ரெடியாக இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ சகரியாவின் புஸ்தகம் 4:7, சகரியா 4:7 வாசியுங்கள். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவார். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவார், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். Praise the Lord. Read in English also, please. Who are you, O great mountain? O Zerubbabel, you shall become a plain, and he shall bring power to the chopped stone, and then shout it, raise, raise, here. Amen. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே செருபாபேலுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இந்த செருபாபேல் யார் என்று சொன்னால், பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு வந்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக பிரயாசப்பட்டு இந்த ஆலயத்தை கட்டினதான ஒரு மனிதன் என்று பார்க்கிறோம். ஒரு கவர்னர், ஒரு மனிதன் என்று சொல்வதை விட ஹி வாஸ் அ கவர்னர் டு ஜூடா. யூதாவுடைய கவர்னராக இருந்ததான, தலைவனாக இருந்ததான செருபாபேல். அதே போல பிரதான ஆசாரியனாக இருந்த யோசுவா. இந்த யோசுவாவும் செருபாபேலும் இவர்கள் சேர்ந்து இஸ்ரா நாட்களிலே அவர்கள் எருசலேமுக்கு வந்து ஆலயத்தை கட்டுகிறார்கள். அதை குறித்து நாம் இந்த இடத்துலேயே நாம் பார்க்கின்றோம். த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷன். இதில் நம்ம கூட ஆண்டவர் பேசுகிற அவைக்குரிய காரியங்களையும் நாம் தியானிக்க இருக்கின்றோம். தேவ நாமம் அதன் மூலமாக மகிமை அடைவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே வாசிக்கிறோம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் என்ற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய பர்வதங்கள் நமக்கு முன்பாக வரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு முன்பாக பெரிய பர்வதங்கள் போன்ற பிரச்சனைகள் நமக்கு முன்பாக வரலாம். ஆனால் தேவன் நம்மோடு இருந்தார் என்று சொன்னால் அந்த பெரிய பிரச்சனைகளும் ஒன்றும் இல்லாமல் போகும். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை வைத்து ஒரு அலையா சொல்லுங்க பார்ப்போம். அதைதான் நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எப்படி நீ சமபூமி ஆவாய்? அதுதான் ரொம்ப முக்கியம்.
இங்கிலீஷ் பைபிள பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். Who are you? Oh great mountain. Who are you? Oh great mountain. Before Zerubbabel, you shall become a plain, and he shall bring forth the capstone, the cornerstone, with shouts of grace to it. The cornerstone, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தலைக்கல்லை கொண்டு வருகிறான். அவன் தலைக்கல்லை கொண்டு வருவதனாலே நீ சமபூமி ஆவாய். புரிந்து கொண்டவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தலைக்கல்லை கொண்டு வருகிறதுனாலே நீ சமபூமி ஆவாய். இந்த தலைக்கல்லை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். த கார்னர் ஸ்டோன், அதை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஸ்டோன் அது யார், அது என்ன என்பதை நாம் பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதம் 118:22 வாசிக்குமார் அன்போடு கேட்கிறேன். சங்கீதம் 118:22 வீடு கட்டினவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. நன்றாக நீங்கள் வீடு கட்டும் பொழுது கல் தேவை. இந்த நாட்களே நாம வீடு கட்டுறதுல போய் பார்க்கறது கூட கிடையாது. அபார்ட்மெண்ட் புக் பண்ணிட்டு கடைசியா அதை வாங்க சாய் வாங்கறதுக்கு தான் போவாங்க. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் வீடு கட்டுறதுனா அஸ்திவாரம் போடுறதுலேருந்து அங்கே போய் பார்த்து அந்த பழகின அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கல் நல்லா ஸ்கொயராக இருக்கணும். இந்த ஸ்கொயராக எடுத்து வைப்பாங்க. அந்த கல் ஒரு ஷேப் இல்லாமல் போயிடுச்சு வச்சுக்கோங்க. அந்த அதுக்கு என்ன செய்யணும், உடனே அதை தள்ளி போட்டுருவாங்க. அப்படி தள்ளப்பட்ட கல் அதை எங்கே கொண்டு போய் பண்ணுறது, அந்த கார்னரில் கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேப் ரொம்ப முக்கியம். அந்த கேப்பில் வைப்பாங்க. ஸ்தோத்திரம், நன்றி கவனிங்கள். அந்த கேப்பில் வைக்காமட்டால் அந்த வீடே விழுந்துடும். அப்போ அந்த வீடை காப்பாற்றக்கூடிய அந்த கல் தான் அந்த மூளைக்கல் என்று சொல்லக்கூடியது. தள்ளப்பட்ட கல் மூளைக்கல்லாக மாறுகிறது. ப்ரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அது தலைக்கல்லாய் மாறுகிறது. அது வேறு ஒன்றும் இல்லை. அது என்ன என்பதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். நீங்கள் எடுத்து பாருங்கள், மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 21:42 வசனத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை குறித்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். மேத்யூ சாப்டர் 21:42 ப்ளீஸ் ரீட் மேத்யூ 21:42 இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆமென். 21:42 இங்கே ஆண்டவர் ஒரு ஓமையாய் சொல்லுவதை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே ஒரு ஓமையை சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், தோட்டக்காரர், அதாவது ஒரு தகப்பன் தன்னுடைய தன்னுடைய வேலைக்காரனை அனுப்புகிறான். தோட்டக்காரனிடத்தில் போய் கூலி வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு தோட்டம், அவருடைய தோட்டம், அந்த தோட்டத்தினுடைய அதிபதி, தோட்டத்தினுடைய அதிகாரி, தோட்டக்காரன் தன்னுடைய வேலைக்காரனை அனுப்புகிறான். அந்த தோட்டத்தை அபகரித்துக் கொண்டவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த வேலைக்காரனை அடித்து கொன்று விடுகிறார்கள். அதற்கு பிறகு அவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், சரி தோட்டக்காரன் ஊழியனை அடிச்சுட்டாங்க, நான் அடிச்ச ஊழியன் அடிச்சுட்டாங்க, நான் என்ன செய்கிறேன், என்னுடைய மகனை அனுப்புகிறேன், என் குமாரனுக்கு அவர்கள் அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன் குமாரனை அவரிடத்தில் அனுப்பினார். அப்படி குமாரனை அனுப்பும் பொழுது தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது, இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். நன்றாய் கவனியுங்கள். ஒரு தோட்டம் வச்சிருக்கிற ஒருத்தர் அந்த தோட்டத்தை குத்தகைக்கு விட்டுட்டு போறார், பார்த்துக்க சொல்லிட்டு போறார். அந்த தோட்டத்தை அவங்க அபகரிச்சுக்கிறாங்க. அபகரிச்சுட்டு என்ன செய்யறாங்கன்னா, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஊழியக்காரன் அனுப்புறான், நேரத்தன் வேலைக்காரன் அனுப்புறான், அவங்க கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அடுத்தது தன் ஒரே மகனை அனுப்புகிறான், அவனையும் பிடிச்சி என்ன செய்கிறாங்க, அவர்கள் கொன்று விடுகிறார்கள். அதற்கு அவன் கொன்ற உடனே அந்த எஜமான் சும்மா இருப்பானா? அவன் வருவான், அந்த தோட்டக்காரரை அவன் என்ன செய்வான்,
அப்படி ஆண்டவர் கேக்குறாரு. அந்த ஊமையை கேட்டேனே அங்க இருக்கிறவர்கள் அதற்கு அவர்கள் பதில் சொல்லுவதை நாம் 41 வசனத்தில் வாசிக்கிறோம். அப்படியாக அதற்கு அவர்கள் அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு கொடுப்பான் என்றார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த தோட்டத்துக்குள்ள இருக்கிற ஆட்கள் நாம தான். நம்ம கிட்ட ஆண்டவர் பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பை நாம் உணர்ந்து வேலை செய்யவில்லை என்று சொன்னால் நம்முடைய வேலையை வாங்கி வேறொருத்தர் கையில கொடுத்துருவார். பிரைஸ்லா, புரிந்தவர்கள் கரங்களை வைத்து அலையா சொல்லுங்க. ஆமே. அதை சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவரை நோக்கி, வீடு கட்டுவீர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூனைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கற்றாழை ஆயிற்று, அதனுடைய நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கும் இல்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். ஒருவேளை இதுவரைக்கும் ரட்சிக்கப்பட்டு இவ்வளவோ வருடங்களாக இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு வருடங்களாயும் இதுவரைக்கும் கனி கொடுக்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால், நம் ஆண்டவருக்காக ஒரு வேலையும் செய்யாமல் அவரிடத்திலிருந்து பெற்ற நன்மைகளை மட்டும் அனுபவித்துக் கொண்டு சந்தோஷமாக இருந்து கொண்டோம் என்று சொன்னால், இந்த காலை வேலையை சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அவருக்காக நாம் எதையாவது செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. என்ன செய்யணும் ஆண்டவரிடத்தில் கேட்கணும். ஆண்டவரே நான் என்ன செய்யணும் சொல்லும் ஆண்டவரே. அன்று சின்ன சாமுவேல் கேட்டது போல நான் கேட்கணும், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி கேட்க வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறேன். பவுல் கேட்டார். பவுல் தமஸ்கஸ் சிறையில் போகும்போது நான் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 9 எடுத்து வாசிப்ப நேரம் இல்லை, நான் சொல்கிறேன் உங்களுக்கு குறித்து கொள்ளுங்கள். ஆண்டவரோட சந்திச்சார். சந்திச்சோன்னு ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். முள்ளின் மேல் குத்துவது உனக்கு கடினமாம் அப்படின்னு. ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர் சொன்னார். நீ பட்டணத்துக்கு போ. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றதை செய்ய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் நல்லவர். இந்த தள்ளப்பட்ட கல் தான் இயேசு கிறிஸ்து. நம்ம நம்முடைய பாயிண்ட்க்கு வருவோம். இந்த தள்ளப்பட்ட கல் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்தார்கள். இஸ்ரவேல் ஜனத்திற்காக ஆண்டவர் வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்திலே. அவர்கள் புறக்கணித்ததினாலே அவர் அங்கே அந்த வசனத்திலே சொல்லிவிட்டு, இது உங்களிடத்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். நம்மை கிட்ட அதை கொடுத்திருக்கிறார். பிரைஸ்லா, அவரிடத்திலிருந்து பறித்து நம்மை கிட்ட கொடுத்திருக்கிறார். இன்னும் இஸ்ரேலிலே ஒரு பகுதி இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள், தேவனை அறியாமல் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருந்து பறிக்கப்பட்டு நம்ம இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் சும்மா இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து ஆறு சொல்றார், இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசிக்க போடும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். எவ்வளவு ஒரு அருமையான வாக்குத்தம் பார்த்தீங்களா? இயேசு நம்ம கூட இருக்கா. இயேசு நம்ம கூட இருக்கிறதுனால, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம மேல யாரும் மோத முடியாது. ரைசலா, பிசாசு நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம் குடும்பத்தில் இயேசு கிறிஸ்து இருந்தா அப்படி சொன்னால் எந்த பாதிப்பும் நமக்கு வராது. ஏன்னா ஆண்டவர் அழகா அந்த வசனத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வசனம். அடிக்கடி இந்த நாட்களில் ஆண்டு என்னோட கூட பேசிக்கொண்டிருக்கிற வசனம் திரும்ப நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 122:7 வாசியுங்கள். சங்கீதம் 122:7 டக்குனு வாசிங்க. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் ஆமே, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே சுகம். நன்றாக கவனியுங்கள். அலங்கம் அரண்மனை. அலங்கம் என்று சொன்னால் அரண்மனையை சுற்றி இருக்கிற பகுதி, த பேலஸ், சுற்றி இருக்கிறது அலங்கம். ஒரு ஒரு கோட்டையை நீங்கள் நேரத்தில் கொண்டாங்க, ஒரு ஃபோர்ட், ஒரு கோட்டையை நேரத்தில் கொண்டு வாங்க, ஒரு ஃபோர்ட், அதை சுற்றியும் அலங்கம் இருக்கும். எப்படிப்பட்ட அலங்கம்? தண்ணி ஓடும் அதில், முதலையெல்லாம் இருக்கும். ஏன்னா யார் அதுக்குள்ளே வரக்கூடாதுன்னு. அந்த கோட்டைக்கு 4 இருக்கும். அந்த வாசல் வழியாக தான் உட்பிரவேசிக்க முடியும். அந்த வாசலுக்கு முன்னாடி லாக் பண்ணி இருப்பாங்க, போர்ச்சேவர்கள் நிற்பார்கள். அவ்வளோ சீக்கிரம் யாரும் உள்ளே போயிட முடியாது. உள்ள அனுமதி கொடுத்தா தான் போக முடியும். அதுதான் அலங்கம். அதுக்கப்புறம் அரண்மனை. அரண்மனை என்று சொன்னால், மனை என்றால் வீடு. தமிழில் மனைனா வீடு, தெலுங்கில் மனைனா வீடு, கன்னடத்தில் மனைனா வீடு, எல்லாத்துலேயுமே மனைனா வீடு தான். அதற்கு ஸ்தோத்திரம். திராவிடியன் லாங்குவேஜில் இந்த மனை அது அரண்மனையாக மாற வேண்டும்.
அரண் என்று சொன்னால் காவல் உள்ள ஒரு இடம், பாதுகாப்பு உள்ள இடம். அதான் ஆண்டவர் சகரியாவின் புத்தகத்தில் நாம் வாசிக்க முடியும், நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்னார் கர்த்தர். தேவனுடைய அரணுக்குள் நாம் இருக்க வேண்டும். புரிந்தவர்கள் கரங்களை உயர்த்து அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அரண் தேவனுடைய அரணுக்குள் இருக்க வேண்டும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் நமக்கு அடைக்கலமானவர். இந்த நாட்களில் இந்த வசனத்தை நாம் தியானிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், தேவனாம மகிமை அடைவதாக. இந்த தேவன் நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம வீடு ஒரு அரண்மனையாக இருக்கும், நம்ம வீட்டில் சமாதானம் இருக்கும், நம்ம வீட்டில் சந்தோஷம் இருக்கும். ப்ரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தான் இந்த மூலைக்கல் என்று பார்க்கிறோம். அந்த கல்லை தான் செருபாபாயர் எடுத்துக்கொண்டு வருகிறார் என்று பார்க்கிறோம். அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று பார்க்கிறோம். ப்ரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், தேவன் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த கல், இந்த கல்லை பற்றி ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிறேன். தேவ நாமம் மகிமையடைவதாக. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டப்பட, நம்முடைய வாழ்க்கையிலே அவர் மூலமாக நம் வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். இந்த கல்லின் மூலமாக நம் வீடு கட்டப்பட வேண்டும். ரைசலா ஹல்லேலூயா. நம்மை அவரை போல் அவர் மாற்றுகிறார். நன்றாய் கவனியுங்கள். நம்மை அழைத்ததின் நோக்கம் என்ன என்று சொன்னால், கர்த்தர் நம்மை அவரை போல மாற்றுகிறார். நான் இருக்கும் மடமாகவே நீங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று வேதத்தில் அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து இருந்தபடியே நாம் இருக்கணும். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை நாம் செய்ய வேண்டும். அன்று சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்வதையும் செய்வான், நான் செய்வதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லி தெளிவாய் ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார். நம்மள ஆண்டவர் அப்படிதான் வச்சிருக்கார். இந்த செருபா வேலை ஆண்டவர் முத்திரை மோதிரமாய் வைத்தான். இந்த செருபா வேலை முத்திரை மோதிரமாய் வைத்து நடத்தினார். நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும், நீங்கள் ஒரு செருபாவையராக மாற வேண்டும். தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறவர்களாய் மாற வேண்டும். ப்ரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தை கட்டுவது என்று சொன்னால் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிப்பது, தேவனை மற்றவர்களிடத்திலே அறிவித்து அவர்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கட்டப்பட வேண்டும். ப்ரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா. வாசிப்போம் 1 கொரிந்தியர் 3:1. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேகமாக எடுப்போம். 1 கொரிந்தியர் 3:10-15 வாசியுங்கள். 1 கொரிந்தியன் 3:10-15. இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த வசனங்களிலே பவுல் சொல்வதை பார்க்கிறோம். அஸ்திபாரமாக இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. இயேசு கிறிஸ்து தான் அஸ்திபாரம். ஏன் என்று சொன்னால், 16வது வசனத்திலே, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்றும் அறிகிறீர்களா? அப்போ நாம தான் தேவனுடைய ஆலயம். நமக்குள்ளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாசம் செய்ய வேண்டும். நன்றாய் கவனியுங்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற விசுவாசிகளே, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஆனால் இன்னும் அநேகர் தேவனுக்கு இடம் கொடுக்காமல், இயேசு கிறிஸ்துவுக்கு தன் இதயத்தை திறந்து கொடுக்காமல், அவர்களுடைய உடலை அவருடைய ஆலயமாய் மாற்றாமல் இருக்கிறார். அவர்கள் முதலாவது அதை மாற்ற வேண்டும். இயேசுவே என் உள்ளத்திலே வார் என்று சொல்லும்போது அவர் நம் உள்ளத்திலே வருவார். அவர் நம் உள்ளத்திலே வந்தார் என்று சொன்னால் நம்முடைய நாம் அவருடைய ஆலயமாக மாறுகிறோம். ப்ரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த வார்த்தைகள் கட்டப்பட வேண்டும். இந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும். இயேசு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசு இருக்க வேண்டும். அவர் குழந்தை இயேசுவாகவே இருக்கக்கூடாது, அவர் வளர வேண்டும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ப்ரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா. இயேசு வளர வேண்டும், பூரணராக வேண்டும். நமக்குள் இருக்கிற தேவ அன்பு பூர்ணராக வேண்டும்.
நமக்குள்ள இருக்கிற தேவன் தன்னுடைய வேலையை செய்ய நாம் இன்னும் என்ன செய்ய வேண்டும், நம்மை விட்டு கொடுக்க வேண்டும், நாம் இன்னும் அதற்கு தயாராக வேண்டும். அதை தான் நாம் இங்கே பார்க்கணும். அவள் அதை சொல்லும்போது சொல்கிறார், இங்கே தான் ஒரு பிரச்சனை வருது. யார் பெரியார், அப்பல்லாவா பவுலா? நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்பல்லாவை சேர்ந்தவன். தேவராஜ்யம் பிரிந்திருக்கிறது. இந்த நாட்கள்லையும் போட்டி, பொறாம, ஜலஸ், நோ, தை கிங்டம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இயேசுவின் ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். அமேன், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சரி, அந்த சப்ஜெக்ட் நம்ம போக வேண்டாம். அது இங்கே பேசக்கூடிய சப்ஜெக்ட் அல்ல. நம்ம கற்றுக் கொடுக்குற வார்த்தைக்கு நேராக கடந்து வருவோம். இங்கே நாம் பார்க்கிறோம் எப்படி கட்டப்படுகிறது. இயேசு கிறிஸ்து தான் மூளைக்கல், அவர் தான் அஸ்திவாரம் கல். அந்த அஸ்திவாரத்தின் மேலே கட்டணும். எப்படி கட்டணும்? பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாம் கவனிக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். எப்படி கட்டப்படுது? பொன். அந்த வசனத்தை இங்கிலீஷ்ல வாசிங்க, 12வது வசனம், 1 கொரிந்தியர் 3:12. சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி கட்டப்படுகிறது? பொன்னால் கட்டப்பட வேண்டும், வெள்ளியால் கட்டப்பட வேண்டும், விலையேறப்பெற்ற கல்லால் கட்டப்பட வேண்டும். இது மூணு முக்கியமானது. அடுத்த மூணு, மரம், புல், வைக்கோல். இது மூணு அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். நாம் செய்கிற ஊழியம், நாம் கர்த்தருக்காக பிரயாசப்படுகிறவை, கர்த்தருக்காக கொடுக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நாம் எப்படி இருக்கின்றோம்? பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல். எங்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டை நான் செய்கிறனா, எங்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன்னா, ஆண்டவர் இன்னைக்கு வார்த்தைகளை தருகிறார், அதில் நான் பெஸ்ட்டை கொடுக்குறேன்னா, இல்லை இது கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கலாம், அடுத்த வாரம் கொடுப்போம், ஆண்டவர் ஒரு டீச்சிங் எனக்கு கொடுக்க சொல்கிறாரு, அந்த டீச்சிங் கொஞ்சம் கொடுப்போம், அடுத்த வாரம் மீதியை கொடுப்போம், கொஞ்சம் மக்கள் வரட்டும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இல்லை கர்த்தர் கொடுக்கறது உடனே கொடுக்குறேன்னா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கொடுக்க கொடுக்க தான் ஆண்டவரும் வார்த்தைகளை தருவார். ஆமே, தேவன் நல்லவர். அது போல் யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் பொன்னா, வெள்ளியா, விலையேறப்பெற்ற கல்லா, மரமா, புல்லா, வைக்கலா, எதை கொடுக்குறோம்? அதை சொல்லும்போது சில நேரங்களில் மரம், புல், வைக்கோல் அழகாக இருக்கும் ஜோடிக்கிறதுக்கு. இந்த மேரேஜ் ரிசப்ஷன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வச்சு தான் ஜோடிப்பாங்க. அழகாக இருக்கும் அது, ஒரு 24 hours தான், அதுக்கப்புறம் அது காணாமல் போயிடும். அந்த மாதிரி நம்மள சில பேருடைய வாழ்க்கையில பார்த்தா பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அப்படியே பார்க்கறதுக்கு அருமையா இருக்கும். என்ன அழகா இந்த பிரதர் பேசுறாரு, என்ன அழகா இவர் ஜெபிக்கிறாரு, என்ன அழகா இந்த சகோதரி ஜெபிக்கிறாங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, அழகா இருக்கும். ஆனால் நாளானது விளங்க பண்ணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அது பொன்னா, வெள்ளியா, விலையேறப்பெற்ற கல்லா, மரமா, புல்லா, வைக்கோலா, எப்படி எப்படி அது அக்கினாலே வெளிப்படுத்தப்படும். 13வது வசனத்தில் பார்க்கலாம், ப்ளீஸ் அண்டர்லைன், அது அக்னினாலே வெளிப்படுத்தப்படும். அந்த ஒரு வார்த்தை மட்டும் இங்கிலீஷ்ல வாசிக்க, இட் வில் அக்னினாலே வெளிப்படுத்தப்படும். ஒன்ஸ் அகைன், இட் வில் லவுடர், யா, ஃபயர் வில் டெஸ்ட், ஃபயர் வில் டெஸ்ட். அக்னினாலே அது வெளிப்படுத்தப்படும். அக்னியால் என்ன வெளிப்படுத்தப்படும்? அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிலைத்திருப்பதை கட்டுகிறோமா, வெந்து போனதை கட்டுகிறோமா? அக்னி வரும்போது ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். பொன், வெள்ளி, விளையாடப்பட்ட கல் இதால் கட்டப்பட்டிருந்தால், இந்த பிரெசியஸ் ஸ்டோன், நம்ம இருக்கிற பெஸ்ட், இதனால கட்டப்பட்டிருந்தால் அதற்குரிய கூலி அவன் பெறுவான், அது வெந்து போகாது. மரம், புல்லு, வைக்கோல் இதனால கட்டப்பட்டிருந்தால் அது அக்னியை பரிசோதிக்கப்படும் போது, இட் டெஸ்டட் பை ஃபயர், வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். ஸ்தோத்திரம். அவனும் ரட்சிக்கப்படுவான். ஆண்டு
மன்னிச்சு சரி பரவாயில்லவா நீ பரலோகத்துக்கு வாப்பா அப்படின்றார். ஆனால் அவன் கட்டினதெல்லாம் வேஸ்டாக போயிடும். நமக்கு அந்த நிலை வரக்கூடாது. ப்ரைஸ்லா கரங்களை வைத்து வரலையா சொல்லுவாம்மா ஆண்டவரே ஒப்பு கொடுப்போம்மா என்னை நான் எனக்குள்ளே நான் சிந்தித்து பார்க்க எனக்கு உதவி செய்யுமாப்பா நீ கொடுத்துதான் இந்த வேலையிலே நீ ரச்சித்தீரே என்னை நடத்திட்டு இருக்கிறே எனக்கு சபையிலையும் பொறுப்பை கொடுத்துருக்கிறே எனக்கு ஆண்டவரே அப்பா கட்டளையை கொடுத்துருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கட்டளையை நான் செய்கிறேன்னா உடைய சுவிசேஷ வேலையை நான் செய்கிறேன்னா அநேகருக்கு உண்மை பற்றி என்னுடைய சாட்சியை வெளிப்படுத்துகிறேன்னா நான் சொல்கிறேன்னா சிந்தித்து பார்ப்போம் ஒப்பு கொடுப்போம். கத்தாவை ஒருவேளை இதுவரைக்கும் நான் செய்யாமல் இருந்தேன் நான் மன்னி ஆண்டவரே ஐ ஒரு நாள் ஒருத்தருக்காவது நான் என்ன செய்யணும் உண்மை பற்றி சொல்லணும் அட்லீஸ்ட் வந்து பாருங்கள் என்று இந்த ஜூம் கால் எடுக்காது அழைக்கணும். டீச்சிங் ட்ரைனிங் சபையில் நிறைய நடக்குது அதுக்காவது நான் அவங்களை கூப்பிடணும் ஒப்பு கொடுப்போமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். நிலைத்திருப்பதை கட்டுகிறோமா வெந்து போனதை கட்டுகிறோமா சிந்தித்து பார்ப்போம். நிலைத்திருப்பதை கட்ட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆனால் யார் எப்படி கட்டுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். நாம் யாரையும் குறித்து தீர்ப்பு சொல்ல வேண்டாம். இவர்கள் இப்படியாக கட்டுகிறார்கள் அவர்கள் அப்படியாக கட்டுகிறார்கள் என்று சொன்னார். ஏன்னா வசனம் அழகா சொல்லுது கர்த்தர் வருமளவும் நம்ம யாரை குறித்து என்ன செய்யக்கூடாது தீர்ப்பு சொல்லக்கூடாது. ஆனால் நாம என்ன செய்யறோம் அதை பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் நல்லவர். இந்த சிறுவா பேரை குறித்து தான் பார்க்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவை அவன் தேவனை கைகளிலே அவன் ஏந்திருந்ததுனாலே இருதயத்திலே வைத்திருந்ததுனாலே பெரிய பர்வதம் அவனுக்கு முன்பு சமபூமியானது. அன்பான சகோதர சகோதரிகளே உங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு எந்த பெரிய பர்வதமாக இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரியும் முன்னாடி ஒரு பெரிய பர்வதம் நிற்கிது ஒரு மலை. அதை தகர்க்கணும். என்கிட்ட பலம் இல்லை என்னால் முடியாது. ஆனால் அதை தகர்க்கிறதுக்கு ஒருத்தர் உண்டு. அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நமக்குள்ளே இருந்தால் இந்த மலையை பார்த்து அப்பாலே பயந்து போய் சமுத்திரத்தில் விழுன்னு சொன்னால் விழுகும். அந்த விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். பிரைஸ்லா அல்லேலூயா. ஸோ அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்தில் இருக்கிறாரா சிந்தித்து பார்க்க தேவன் உதவி செய்வாராக. அப்படி இருக்கிறார்னா அவரை நாம் எப்படி மற்றவர்களிடத்தில் நாம் வெளிப்படுத்துகிறோம் அதையும் சிந்தித்து பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்து ஒரு முக்கியமான காரியத்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம். என்ன என்று சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சிறுபாபனை போல நம்மை அழைத்திருக்கிறார். அதோடு கூட சிறுபாபையாக மட்டுமல்ல நம்மை அவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரதான ஆசாரியாகவும் அழைத்திருக்கிறார். ஒன்று பேர் ரெண்டாவது காலத்தில் பார்க்கும்போது நீங்கள் நம்ம எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் ராஜாக்களாக லேவியர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ராஜாக்களாக லேவியர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு சிலருக்கு தான் அந்த அழைப்பு. ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக நம்ம அனைவரையும் கர்த்தர் அப்படி தான் அழைத்திருக்கிறார். அவரை தெரிந்த நாம் அனைவரும் தெரிந்த அடுத்த நிமிஷமே அவரை பற்றி நம்ம சொல்லணும். பவுலாதான் செஞ்சார். பட்டணத்துக்கு போனாரு அங்கே அனனியாவை ஆர்டர் தயார்படுத்தினாரு. அனனியா வந்து அவருக்காக ஜெபித்து அனனியா அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்த உடனே பவுல் என்ன பண்ணார் வீட்டுக்கு போய் படுத்துக்கல ரெஸ்ட் எடுக்கல. ஓகே நான் இனிமேல் எதுவும் தப்பு பண்ணலான்றவரே நான் இனி அமைதியாக இருக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கிறேன். அவர் என்ன பண்ணார் உடனே அங்கே நாம் பார்க்கின்றோம் அப்போஸ்தலர் 9:20 வாசியங்கள். Acts chapter 9 verses 20 அப்போஸ்தலர் 9:20 தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே சகோதரிகளே நம்ம ஆண்டவர் ஆசாரியாக அழைத்ததுனாலே உடனே ஒருவேளை இன்னைக்குதான் வர சொல்லிருக்கீங்கன்னா உடனே நீங்க மற்றவங்க கிட்ட சொல்லணும். அதுல நம்ம ஸ்லாக்னஸ் இருக்கக்கூடாது. அதற்கு ஸ்தோத்தம். அது ஸ்லாக்னஸ் இருக்கக்கூடாது. சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. தருமாற்றம் இருக்கக்கூடாது. உடனே அவன் பிரசங்கித்தான்.
அப்படியே பவுல் மாறுவதை பார்க்கிறோம். அதுவரைக்கும் அவன் கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்திக் கொண்டிருந்தான். கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்திக் கொண்டிருந்த மனிதன் உடனே மாறினான். கர்த்தர் அந்த மாற்றத்தை கொடுத்தார். தேவநாம மகிமை அடைவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார், அவருடைய வேலையை செய்ய அழைத்திருக்கிறார். அதற்கு கர்த்தர் நம்மை தயார்படுத்துகிறார். ஒரு வேலை அதுக்கு நம்ம தயாரா இல்லைன்னா, யோசுவாவை பிரதான ஆசாரியாக யோசுவாவை கர்த்தர் தயார்படுத்தினது போல நம்மையும் தயார்படுத்த விரும்புகிறார். சகரியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திற்கு வாருங்கள். 1-8 வசனங்களிலே நாம் அதை குறித்து வாசிக்கிறோம். 1-8 வசனங்கள் அனைத்தையும் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. நானே உங்களுக்காக ஒரு சில வசனங்களை வாசித்து உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். தேவ நாமம் மகிமை அடைவதாக. 1வது வசனத்திலே அவர் பிரதான ஆசாரியாக யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். பிரதான ஆசாரியனாக யோசுவா கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நிற்கிறான். ஆனா சாத்தான அவன் பக்கத்தில் நிற்கிறான், வலது பக்கத்தில். நாம தேவ சமூகத்தில் இருக்கிறோம், நம்ம வலது பக்கத்தில் சாத்தான நிற்பான். எப்படா இவங்களை கீழே விழுக வைக்கலாம்னு சொல்லிட்டு, எப்படா இவங்களை அடிக்கலாம்னு சொல்லிட்டு, எப்படா இவங்களுக்கு பாதிப்பு கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு. அப்பொழுது கர்த்தர் 2வது வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்னியின்றி தப்பி வைக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம் இதுதான். நீங்கள் அக்னியிலிருந்து தப்பி வைக்கப்பட்ட கொல்லி. விசுவாசிப்பவர்கள் கரங்கள் உயர்த்து வழியா சொல்லுவோம். ப்ரைஸ் அல்லேலூயா. நாம் அனைவரும் ஏதோ இந்த வார்த்தையை கேட்டு ஒரு சந்தோஷமா போகிறதுக்காக நான் இதை சொல்லவில்லை. நாம் அக்னியிலிருந்து தப்பி வைக்கப்பட்ட கொல்லி. அக்னியில் ஒரு கொல்லி தப்பி வைக்கப்பட முடியுமா? தூய தமிழ்ல சொன்னா விறகு, விறகு கட்டை. அக்னியில இது தப்பி வைக்கப்பட்ட விறகு கட்டை. ஒரு விறகு கட்டை அக்னியில் எரியும் போது ஒரு விறகு மட்டும் எரியாமல் இருந்தால் அது அதிசயமா அற்புதமா? நிச்சயமா அதிசயம், அற்புதம். பிரைஸலா. அப்படி கர்த்தரால் தப்பி வைக்கப்பட்ட அக்னி, தப்பி வைக்கப்பட்ட ஒரு கொல்லிக்கட்டை. ஆனா அப்படி தப்பி வைக்கப்பட்டு, நாச மோசத்துக்கு தப்பி வைக்கப்பட்டு, அவருடைய பிரதான கிருபையினாலே நம்மை அவர் ரட்சித்து இப்ப நம்ம கூட வச்சிருக்கிறார். அவருக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஆனா சாத்தான் பக்கத்தில் நிற்கிறான். கர்த்தர் கடிந்து கொள்வாராக. உடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை செய்யாமல் வேற ஏதாவது சித்தத்தை செய்வதற்கு சிந்தனையை கொண்டு வருகிற சாத்தானை இந்த வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்வாராக. பிரைஸலா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றார், யோசுவா என்றால் அழுக்கு வஸ்திரம் தரித்திரனாய் தூதருக்கு முன்பாக நின்றான். ஏன் சாத்தான் நிற்கிறான்? அழுக்கு வஸ்திரம் தரித்திரனால. அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்ததுன்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத வஸ்திரம் அழுக்கு வஸ்திரம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத வஸ்திரம் அவங்களே ரெடி பண்ணிக்கிற வஸ்திரம். அப்ப என்ன செய்ய முடியும்? ஒளிஞ்சுதான் இருக்கணும். எங்க ஆரம்பிச்சிருந்த கதை? ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலேயே ஆரம்பிச்சாச்சு. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஜெனிசிஸ் சாப்டர் 3:7. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சிகளை உண்டு பண்ணினார்கள். அப்ப வரைக்கும் அவங்க டிரெஸ் பண்ணல. ஆதாம் ஏவாளும் எப்ப சாத்தா அவங்களுக்கு சரி பண்ணி ஆண்டதை செய்ய வேண்டாம் செய்யக்கூடிய செஞ்சாங்களோ, புசிக்க வேண்டாம் என்ற அந்த கனியை, அது பார்வைக்கு இன்பமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த ஏவாள் புசித்து விட்டு தன் கணவனுக்கும் கொடுக்க ஆதாமும் அது புசிக்க கண்கள் திறக்கப்பட்டது. தன் நிர்வாணி என்பதை உணர்ந்தார்கள். அவங்களே அத்தி இலையை எடுத்து கட்டிக்கிட்டாங்க. அந்த அத்தி இலை என்ன ஆகும்? ஒரு 24 hours நிற்குமா? அதுக்கப்புறம் காஞ்சிடும். அப்படிதான் வாழ்க்கை.
சில பேருடைய விசுவாசம் அத்தியலை விசுவாசம் தான். ஸ்தோத்திரம் அதல்ல. அதே அதிகாரம் ஆண்டவர் வராரு, அவங்களோட பேசுறாரு, பேசிட்டு அவங்களுக்கு சில தண்டனைகள்லாம் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ஆண்டவர் அதோட விடல. 21 வாசிங்க, 3:21 நீ ஈஸியா நாத்துல வச்சுக்கலாம். 3:21 இந்த வேளையிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற நமக்கு, இதை கேட்டு கொண்டிருக்கிற நமக்கு கர்த்தர் நல்ல வஸ்திரங்களை கொடுப்பாராக. என்ன வஸ்திரம்? ஆவிக்குரிய வஸ்திரம், தோளுடைய. பிரைஸ்லா, நம்மளா ஒரு இதை வஸ்திரத்தை வச்சுட்டு இருந்தாலும் அழுக்கு வஸ்திரம். இங்கே அதான் பார்க்கணும். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, 4 வசனத்தை வாசிங்க, சகரியா 3:4. போகும்போது நல்ல வஸ்திரங்கள் இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ள போக முடியும். வஸ்திரத்தை இங்க ஆண்ட உடுத்துறார். அது மட்டுமல்ல, அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். பிரைஸ் அல்லாஹ், அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு மேல ஒரு பாகையை வைக்கிறார், ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிரசின் மேல் அவருடைய நாமம் இருக்க வேண்டும். இந்த பாகை, அந்த கிரீடம், இயேசு கிறிஸ்து கொடுக்கிற கிரீடம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது ரொம்ப தேவை. பிரைஸ்லா, அல்லேலூயா. அதை செய்யறத பார்க்கலாம். இந்த வஸ்திரம் இல்லைன்னா ஆண்டவர் சமூகத்தில் இருக்க முடியாது. நீங்கள் அதை குறித்து இன்னும் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 22 அதிகாரம் 11 வசனத்தை வாசிங்க. மத்தேயு சாப்டர் 22:11. மத்தேயு சாப்டர் 22:11. மத்தேயு 22:11. இங்கேயும் ஆண்டவர் உண்மையை சொல்றார். கிட்டத்தட்ட வேதத்திலே வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள், 50 அந்த காஸ்பல் புக்ஸ்ல 50 உண்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரெக்டாக இங்கே செக் பண்ணி பார்த்து சொல்லுங்க எங்கிட்ட. கர்த்தர் நல்லவர். இதில் ஒரு உண்மை இங்கே பார்க்குறோம். ஒரு ராஜா தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்திருக்கார். அப்போ அழைக்கப்பட்டவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாக்கு சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாக்கு. என்ன சாக்கு? ஒருத்தர் என்ன பண்ணா வர மனதில்லாத இருந்தார்கள். 4 வசனத்தில் பார்க்குறோம், 22:4. அப்பொழுது அவன் வேறு ஊழிக்காரர் அழைத்து, நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணுவேன், என் எருதுகளும் கொடுத்து சிந்தைகளும் அழைக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினவன் போய் கேட்குறான். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தன் சொல்கிறான், அசட்டை பண்ணுறான். ஒருத்தன் இன்னொருத்தன் நான் வயலுக்கு போகிறேங்கிறான், ஒருத்தன் நான் வியாபாரத்துக்கு போகிறேங்கிறான், ஒருத்தன் அந்த ஊழியக்காரரை பிடிச்சி அடிச்சு அவமானப்படுத்தி கொலை பண்றான், இன்னொருத்தன் எனக்கு இன்னொரு வேலை இருக்குங்கிறான். இப்படி ராஜா கோபம் வந்து சேனையை அனுப்பிச்சவங்க எல்லாரையும் கொன்றுறார்.
ராஜாவை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைப்பாதைகளை அழித்து அவர்கள் பட்டணத்தின் சுட்டரித்தான். அழைக்கப்பட்டவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாக்கு சொல்றாங்க. ஸ்தோத்திரம். இன்றைய காலத்தில் இந்த சூழ்நிலைக்கு காரணம் அதுவாக கூட இருக்கலாம். அழைக்கப்பட்டவர்கள் அந்த அழைப்பை புரிந்து கொள்ளவில்லை. ஒத்த எனக்கு வேலை இருக்கு, நான் வயலுக்கு போறேங்க. வேலையை கொடுத்தது கர்த்தர். ஸ்தோத்திரம். மறந்துடக்கூடாது. அப்புறம் 24 hours ஜெபம் பண்ணுறதுக்கு போட்டுருவாரு. ஒரு மணி நேரமாவது ஒதுக்கல. கர்த்தர் நல்லவர். ஒரே வேலையாக இருக்கிறேன், பிஸியாக இருக்கிறேன், எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. கத்தரை பிரதான கிருபையால் நம்ம சபையில் யார் அப்படி இல்லை. நீங்கள் நேரம் ஒதுக்கி ஜெபிக்கிறீர்கள். அதுக்காக நான் கத்தரைக்கு நன்றி செலுத்துகிறேன், ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஒருவேளை இன்னும் அந்த அமைப்புக்குள்ளே வராதவர்கள் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். கத்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் போய் நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க. ஆண்டு எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லாதீங்க. இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லாதீங்க. இங்கே அப்படித்தான் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஆண்டு பார்க்குறாரு, அந்த ராஜா பார்க்குறாரு, தன் ஊழியக்காரன் நோக்கி 8 வசனத்தில் 10:22-8 கல்யாண விருந்து ஆயத்தமாக இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்கள் அதற்கு அபாத்திரமாக போனார்கள், ஆகையால் நீங்கள் வழிச்சந்தைகளே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரங்க புறப்பட்டு போய் வழி சந்தையில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வயசுலா அலையிலயா, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க பார்க்குறவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வராங்க. வாங்கன்னு வரும்போது எல்லாருக்கும் என்ன கொடுக்கப்படுகிறது? வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது, கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. ராஜாவெல்லாம் வராரு. ராஜா உள்ள வந்து பார்க்கும்போது ஒருத்த மட்டும் கல்யாண வஸ்திரம் போடாமல் இருக்கிறான். வந்தவன் அந்த கல்யாண வஸ்திரத்துக்கு மதிப்பு கொடுக்கல, விருந்துக்கு வந்துட்டான், கல்யாண வீட்டுக்குள்ள வந்துட்டான். இப்படி நான் சொல்றேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஆணையத்துக்குள்ள வந்துட்டேன், விசுவாசிகளோட இருக்கிறேன், ஃபெலோஷிப்ல இருக்கிறேன், ஆனா இன்னும் என்கிட்ட வஸ்திரம் கல்யாணத்துக்கு வேணுங்கிற அந்த வஸ்திரம் அங்க இருக்கணும்னு இருக்கிற அந்த அந்த அமைப்பு இருக்கிறையா, இந்த கல்யாண வஸ்திரம் இல்லை. இந்த கல்யாண வஸ்திரத்தை அவன் வாங்கிக்கல. கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருப்பாங்க. இவன் அசட்டை பண்ணி விட்டான், அதை வாங்காமலே உள்ள வந்துட்டான். ஏன் வாங்காமல் உள்ள வந்தான்னு சொல்ல போறல, ஆனால் வாங்காமல் உள்ள வந்துட்டான். அவனுக்கு என்ன, எப்படியும் நம்ம உள்ள போயிடலாம், எப்படியும் ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்குவாரு, இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம், என்ன செய்ய முடியும், இந்த உலகத்தில் இப்படி தான் வாழ முடியும், இந்த மாதிரி ஒரு நினப்பில் இருக்கிற ஆட்கள் தான் இந்த வஸ்திரத்தை அசட்டை பண்ணினவர்கள். இந்த வஸ்திரத்தை அசட்டை பண்ணினவர் அவனுக்கு அந்த கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்படல, கொடுக்கப்பட்டிருக்க அவன் வாங்காம விட்டுருக்கான். அப்போ ஆண்டவர் ரொம்ப கேட்கிறாரு, ராஜா ரொம்ப கேட்கிறாரு, நீ எப்படி இங்கே வந்த, நீ எப்படி இங்கே வந்த, உன்னை யார் இங்கே வர சொன்னான், இல்லை இல்லை எல்லாம் கூப்பிட்டாங்க, அப்படியே அவனுக்கு வஸ்திரம் இல்லை, நான் வாங்க மாட்டேன், ஏன் வாங்க மாட்டேன், தப்பு யார் மேலே, இப்போ இப்படி நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஏன் ஜெபம் பண்ணல, ஏன் பரிசுத்தமாக வாழல, பரிசுத்த வஸ்திரத்தை ஏன் அணியவில்லை, ஜெபம் என்ற வஸ்திரத்தை ஏன் அணியவில்லை, தேவனை தேட வேண்டும் என்ற வஸ்திரத்தை ஏன் அணியவில்லை, மற்ற இடத்துல சொல்ல வேண்டும் என்ற வஸ்திரம், வஸ்திரத்தை குறித்து நிறையா சொல்லலாம், இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஏன் நிர்வாணமாக உள்ள வந்திருக்கிற, இல்லைன்னா ஏன் அழுக்கு வஸ்திரத்தை தரிச்சுட்டு வந்திருக்கிறேன், யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் திஸ் பிளேஸ், இந்த இடத்துக்கு நீ பாத்திரமா நல்ல, இவன் என்ன செய்யுங்க, கையும் கலமாக கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் புறமான போடுங்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் நரகத்துக்கு போறது ஒரு கூட்டம். இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லிவிட்டு ஏற்றுக்கொள்ளாமல் நரகத்துக்கு போற இன்னொரு கூட்டம். நல்லா கவனிங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் நரகத்துக்கு போற ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லிக்கொண்டு ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது. வெளியில பார்க்கும்போது மினுக்கு வஸ்திரம் போட்டிருக்கிறது, ஆனா உள்ளுக்குள்ள அழுக்கு வஸ்திரத்தோடு இருக்கிறது. இந்த வேலையிலே இந்த அழுக்கா இருக்கிறதை கர்த்தர் நீக்குவாராக. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. இந்த அழுக்கு வஸ்திரத்தை நீக்கி பிரதான ஆசாரியன் யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுத்தது போல நமக்கும் நல்ல வஸ்திரத்தை கொடுக்க விரும்புகிறார். அதை அவரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே தாருன்னு சொன்னா தருவார். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே அவனுக்கு நல்ல வஸ்திரத்தை கொடுத்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை பாருங்க, சகரியாவின் புஸ்தகம் 3:7 வாசியுங்கள். சகரியாவின் புஸ்தகம் 3:7 வாசியுங்கள். சேனைகளின் கர்த்தர் உழைக்கிறது என்னவென்றால்,
ஆமென் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் நன்றாய் கேனிங்க அன்பான சகோதர சகோதரிகளே இங்கே ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் யாருக்கு பிரதான ஆசாரியன் யோசுவாவுக்கு என்ன சொல்றாரு நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் அவருடைய வழிகளில் நடந்து காவலை காக்கணும் You walk in my way and keep my command. In English Bible it says that you walk in my way and keep my command. அவருடைய வழி கர்த்தர் காமிக்கிற வழி இது வழி இதுவே நடவங்கள் என்ற சத்தம் நமக்கு கேட்கும் கர்த்தர் சொல்ற வழியில் நடக்கும் பொழுது தேவன் காமிக்கிற வழியில் நடக்கும் பொழுது அவருடைய கட்டளைகள் பிரதான கட்டளை என்ன ஆண்டவர் கொடுத்த பிரதான கட்டளை என்ன எல்லாத்துக்கும் பிரதான கட்டளை தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் அடுத்தது புறப்பட்டு போய் உலகெங்கும் சுவிசேஷத்தை சொல்லணும் பிரைஸ் தி லார்ட் எல்லாரையும் சீசனாக்கும் அதுதான் இவ்வளவு பிரயாசப்படும் இந்த கட்டளைகளை கைகொண்டோம்னா கர்த்தர் சொன்ன வார்த்தையை கைகொண்டோம்னு சொன்னா நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய் கர்த்தர் தேவ ராஜ்யத்திலே தேவனுடைய வேலையிலே உங்களை நியாயம் விசாரிக்கிறவங்க வைக்க விரும்புகிறார் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா நீ என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய் இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு நான் கட்டளையிடுவேன் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா சாட்சியா என்னால வாழ்க்கையில சொல்ல முடியும் நண்பான சகோதர சகோதரிகளே 1997 வருடத்துல என் 97 என்று நினைக்கிறேன் ஒரு சிஏ கேம்ப்ல நான் நின்று ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு கொடுத்தார் நான் உப்பு கொடுத்த அப்படியே ஆண்டவர் சொன்னார் நீ என் வழியில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய் அதை கேட்டேன் சீர ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுத்தேன் அப்பிருந்துதான் நான் ஊழியம் பண்ண ஆரம்பித்தேன் யூத் மினிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் மினிஸ்ட்ரிலாம் பண்ண ஆரம்பித்தேன் அப்போ ஆண்டவர் சொல்லுவார் சொன்னார் என் ஆலயத்தில் நீ நியாயம் விசாரிப்பாய் என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய் இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே என்னை சுற்றி நிற்கிறவங்க யாருன்னு பார்த்தேன் என்னை சுற்றி நின்றவர்கள்லாம் என்னுடைய நண்பர்கள் ஊழியத்தில் முழுநேர ஊழியத்தில் இருந்த போதகர்கள் எல்லாரையும் ஆண்டவர் பார்த்தேன் இன்றைக்கி 1997 இன்றையிலிருந்து கிட்டத்தட்ட 24 வருடங்களுக்கு முன்பே நினைக்கிறேன் இந்த வசனத்தை இன்று நிறைவேறி இருக்கிறது என்பதற்கு நானும் நீங்களும் என்னுடைய நண்பர்களும் சாட்சி அங்கே அன்று என்னை சுற்றி இருந்த நண்பர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளில் இருந்து என்னோடு கூட ஊழியத்தில் உறுதுணையாக இருக்கிறார்கள் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா தேவ நாம மகிமையடைவதாக நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை ஒரு நாளும் மாற்றுகிற தேவர் அல்ல அதை நிறைவேற்றுகிற தேவன் என்பதற்கு நம்மளை சாட்சியாக வைத்திருக்கிறார் அதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஒருவேளை நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கலாம் வேலை செய்து கொண்டே தேவ நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் தேவனுக்காக ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் இயேசுக்காக என்ன ஆண்டவரை செய்யணும் கேட்கணும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எப்படி ஆத்ம ஆதாயம் செய்வது நாளைக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கு தமிழ்நாடு ஜெபசேனை நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் இரவு உங்கள் நினைவுக்கு தெரியும் அதன் மூலமாக அந்த ஜெபசேனையில் இருக்கிற போதைகள் மூலமாக நாளை கடந்த வாரங்களிலே தீர்வு என்ற தலைப்பிலே கொடுத்து கொண்டிருந்த இப்போ இம்பாக்ட் என்ற தலைப்பிலே கொடுத்து கொண்டிருக்கின்றோம் சில நிகழ்ச்சிகளை நாளை ஜூமில் அது இருக்குது நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சி வைப்பேன் நாளை காலையில் 11 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் ஜூமில் டிசேபிள்ஸ் கோர்ஸ் இம்பாக்ட் ஆன் டிசேபிள்ஸ் சீசத்துவத்தை குறித்தான காரியங்களை நம்முடைய என்னுடைய அருமை நண்பர் பாஸ்டர் சீனியர் பாஸ்டர் பாஸ்டர் கலை தேவதாசன் அவர்கள் அதை பேசுகிறார்கள் அதை குறித்து கற்றுத்தருகிறார்கள் நம் சபையாரை அன்போடு கேட்கிறேன் இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் அன்போடு கேட்கிறேன் அந்த லிங்க்ல வந்து நீங்கள் அதை கற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் ஏற்கனவே அவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம சபையில் கடைபிடிக்கிறோம் டோ போன்ற ப்ரோக்ராம்களை அதுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஸோ இதை சொல்ல வருவது என்ன கட்டளை நிறைவேற்ற நமக்கு பயிற்சி தேவை இந்த பயிற்சியை கர்த்தர் சபையின் மூலமாக நமக்கு கொடுக்கிறார் அதை பெற்று அதை நிறைவேற்ற தேவன் நமக்கு உதவி செய்வாரார் ரைசார் அல்லேலூயா கர்த்தர் நல்லவர் இப்படி நம்ம ஏதோ ரட்சிக்கப்பட்டோம் சபைக்கு வந்தோம் கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தை பெற்றோம் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செல்வாவேலுக்கு முன்பாக சமபூமியாவாய் பிரைசலார் அல்லேலூயா நான் தான் செல்வாவேல் இனிமே என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படி இல்லை செல்வாவேலாவே மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக முத்திரை மோதிரமாய் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக அநேகரை அக்னியிலிருந்து மீட்டெடுக்க கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வாராக நாம் அதற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும்
பிரதான ஆசாரியான யோசுவாவைப் போல நாம் நம்மை அவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்து தான் மூளைக்கல், இந்த விலையேறப்பட்ட கல் நாம் எடுத்து செல்ல வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் சுமந்து செல்ல வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் இருக்கிற இடங்களிலே அவரை குறித்து சொல்ல வேண்டும், பேச வேண்டும். ப்ரைஸ் அல்லாஹ், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை செய்ய உங்களுக்கும் எனக்கும் தேவன் உதவி செய்வாராக. நாம் கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன ஆண்டவரே செய்யணும், நான் என்ன ஆண்டவரே செய்யணும் சொல்லும். கேட்டால் ஆண்டவர் சொல்வார், சில பொறுப்புகளை கொடுப்பார். இந்த பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடிய வல்லமைகளையும் கிருபைகளையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் ஒரு அற்பமான ஆள், என்னால் என்ன செய்ய முடியும்னு. அப்போஸ்தலர் 4:11 வாசிக்கிறோம், வீடு கட்டியவர்களாகிய உங்களால் அற்பமாக எண்ணப்பட்ட அவரே மூளைக்கல், மூளைக்கு தலைக்கல்லானா. இயேசு அற்பமாக எண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே மூளைக்கு தலைக்கல்லானா. அந்த இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் உயர்த்தினார். அவர் மூலமாக தேவன் நம்மையும் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அவர் நமக்குள்ளே இருந்து நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம்தான் இந்த வாக்குத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள. போகிற இடங்கள் எல்லாம் வாசல்கள் திறக்கப்பட வேண்டுமா? போகிற இடங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்க வேண்டுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு என்ன தேவை? தேவன் நம்மோடு இருக்க வேண்டும். பெரிய பர்வதமே எமாத்திரம் சிறுபாவேலுக்கு முன்பாய் சமபூமி ஆவார். மீண்டும் ஒரு விஷயம் சொல்கிறேன் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம், ஊழியத்திலே உங்களுக்கு போராட்டங்கள் இருக்கலாம், உற்சாகமாக இருங்கள். எதுவும் நம்ம ஒன்றும் பண்ணிடலாம். இந்த இந்த நாட்களிலே இந்த கொரோனா ஒரு பெரிய பர்வதமாக இருக்கலாம், அது நம்ம ஒன்றும் பண்ணிடாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் சிறுபாவேலுக்கு முன்பாய் சமபூமி ஆவார். கோயிங் டு பி பிளான். நிச்சயமாக கர்த்தர் நமக்கு அதை செய்வார். விசுவாசிக்க வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக அது நடக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த விசுவாசிப்போம். இந்த இயேசுவை நம் உள்ளத்திலே மாத்திரம் வைத்துக் கொண்டிருக்காமல் மற்றவர்களுக்கும் சொல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒருவேளை இதுதான் முதல் முறையாக இதை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று இருப்பவர்கள் இந்த இயேசுவை உள்ளத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே என் உள்ளத்திலே வாரும் என்று சொல்லுங்கள். அவர் உங்கள் உள்ளத்தில் வருவார். உங்கள் வாழ்வை நிறைவாக மாற்றுவார். உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இருக்கும். அன்று உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்கள் மத்தியிலே தோன்றி உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். அவை சோர்ந்து போய்விடக்கூடாது. மற்றவர்களுக்கு ஜிபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சோர்ந்து போனவர்களோடு பேசுங்க, ஃபோன் பண்ணி விசாரிங்க. ஒருவேளை கொரோனாவால் பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள் சொன்னால் அவர்களை விசாரியுங்கள், அவரோடு பேசுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னோடையும் கனெக்ட் பண்ணுங்க, நானும் அவரோட பேசி அவரை உற்சாகப்படுத்த ரெடியாக இருக்கிறேன். அதோடு கூட மாலை கூட்டத்திலையும் தயவு செய்து அனைவரும் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்கிறேன். தெய்வ நாமம் மகிமையடைவதாக. நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம், ஒப்பு கொடுப்போம். சிறுபாவேலை போல என்னை நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நம்முடைய தேவன் நல்லவர். வாக்குத்தத்தை கொடுப்பது மட்டுமல்ல, அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நாம் நம்முடைய பகுதியை, நம்முடைய பங்கை நாம் நிறைவேற்ற தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இடங்களில் ஸ்தோத்திரம் நம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தும் கரத்திலே கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீ கொடுத்த வாக்குத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். சிறுபாவையை போல நீ எங்களை அழைத்திருக்கிறேன், முத்திரை மோதிரமாக எங்களை வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அதை உணர்ந்து நாங்கள் செயலாற்ற வேண்டும். அன்று ஆண்டவரே பாபிலோனிலே சிறைப்பட்டிருந்த சிறுபாவேல், யோசுவா போன்றவர்கள் இஸ்லாமுடைய தலைமையிலே கர்த்தாவே இஸ்லாமிக்கு வந்து ஆலயத்தை கட்டினார்கள். அதே போல கர்த்தாவே தேவனுடைய ஆலயத்தை குறித்து ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தையும் 6:33 வாசிக்கிறோமே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி உடைய ராஜ்யத்தை தேட நாங்கள் எங்களை கொடுக்கிறோம். இன்னும் ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தான் கற்றுக் கொடுத்த காரியங்களை நினைத்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாரையும் கரத்தில் கொடுக்கிறோம். இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய அரண் அவர்களை சூழ்ந்திருப்பதாக, உங்களுடைய பிரசன்னம் குடும்பத்தை சூழ்ந்திருப்பதாக. தேவ கிருபை, தேவ பலன்,
தேவ ஆரோக்கியத்தை கட்டளையிடும். ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும். குடும்பங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகளை நெசேனாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கடிந்து புறப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் புறப்படுத்திக் கொள்கிறார். இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுகிறார். தேவ கரம் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஜெய் சொல்லா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் நினைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுமே கிறிஸ்து நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. ஆமென். பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் யாரையும் ஆசீர்வதிப்பாரா. ஆமென்.